வெல்கம் டு VOT Films. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல இறந்து போன ஒருத்தனுக்கு நரகத்துல லாட்டரி டிக்கெட் அடிச்சு திரும்ப பூமியில 100 நாள் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கு. ஆனா அவன் யார் என்னங்கிறது எதுவுமே ஞாபகம் இல்லாம புதுசா ஒரு உடம்புல வாழ்வான். அந்த 100 நாளுக்குள்ள இந்த ஒரு விஷயத்த அவன் கண்டுபிடிக்காட்டி அவன் சோழி முடிஞ்சிருவான். அது என்ன விஷயங்கிறது படம் பார்க்க பார்க்க உங்களுக்கே புரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தாய்லாந்து படத்தோட பேரு ஹோம் ஸ்டே. படத்தோட முதல் சீன்லயே கும்மல்ட்டா இருக்க ஏதோ ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது, உனக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு சீக்கிரம் இந்திரி அப்படின்னு சொல்லவும் அங்க மால்ச்சோர்ல பருத்து கிடந்த ஒருத்தையும் கண்டு முடிக்கிறான். அவனோட வலது பக்கமும் இட பக்கமும் பார்த்தா சித்த வேலையை செத்து பணமா கிடக்காங்க. எப்படி இந்த மார்ச்சரிக்குள்ள வந்தா அப்படின்னு எதுவுமே புரியாம அங்க இருந்து வெளியே நடந்து போவோம். அங்க வர்ற டாக்டர், தம்பி என்ன ஓடி போக பாக்கியா அப்படின்னு ஒரு கராரா சொல்லவும் அதை பார்த்து இவன் பயந்தடிச்சு வேற பக்கமா ஓடி போறான். ஆனா பேய் படத்துல வர்ற மாதிரி திடீர் திடீர்னு யாரோ வந்து வித்தியாசமா பேச அதை பார்த்து மிரண்டு போன இவன் நேரம் அங்கிருந்து ஓடி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிக்கிறதுக்காக சன்னலை திறந்து வெளியே போறான். வெளியே சோர்ந்து மழை பெய்யுது. ஆனா இந்த கொடூரமான ஹாஸ்பிட்டல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோட விளிம்புல இறங்கி மெதுவா நடந்து போக பார்க்கான். வெயில சட்டுன்னு வலிகி மேல இருந்து தலைகீழ கீழே விழுறான். ஆன் கத்திக்கிட்டே விழுந்துட்டு இருக்கப்போ திடீர்னு அவன் அந்த பில்டிங் மேலே மறுபடியும் நீ தற்கொலை பண்ண போறியா அப்படின்னு கேட்க, இல்ல சும்மா ரூம் குள்ள வரணும் தான் வந்தேன்.
இங்கிருந்த பொருளெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கவுமே, இப்படி பேசாதல, நீதான் அதெல்லாம் தீலை போட்டு எரிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல கீழே உட்கார்றவங்க, அன்னைக்கு நீ மூச்சு பேச்சு இல்லாம இந்த இடத்துல நீ கீழே மலர்ந்து கிடந்தப்போ நீ மயக்கம் போட்டுதான் விழுந்திருக்க போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போனோம், ஆனா டாக்டர் உங்க பையன் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே என்னால தாங்க முடியல அப்படின்னு இவனை கட்டி பிடிச்சு அழுவுதாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்ப யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு அவனோட பர்ச எடுத்து பார்க்கான், அதுல அவங்க அம்மாவோட விசிட்டிங் கார்டு இருக்கு, அவங்க ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்ஜினியர் வேலை பார்க்காங்க போல இருக்க. அப்ப அந்த மணிப்பரிசுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பின்னு மாதிரி வெளியெடுக்கிறான், இது என்னன்னு தெரியல அப்படின்னு அவன் கிளம்பி போவ, அன்னைக்கு அவங்க அம்மாவே இவனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஐயா வந்து அவனை கூப்பிட வருவாரு, இவனால எதுக்கு நீ ஆப்சன்ட் அப்படின்னு கேட்டனா டீச்சர்கிட்ட உனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு சொல்லி வச்சிருக்கேன், நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறாங்க. இவன் ஸ்கூலுக்குள்ள நடந்த பிறப்பும் எல்லாமே உனக்கு புதுசா இருக்கு, நம்ம கிளாஸ் எதுன்னு தெரியல அப்படின்னு எப்படியோ அவன் ஐடி கார்டை வச்சு கிளாஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு உள்ள போய் எம்டி அந்த ஒரே ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறான். மத்தியானம் அவன் கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்போ திடீர்னு எதிர்த்தாப்புல வந்து உட்கார ஒரு பொண்ணு சடாரி உனோட பிளேட்டை இழுத்து பாக்குறா, என்ன இளவில சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்கவும் இவனுக்கு என்ன சொல்றன்னு தெரியல, ஏன்னா அவன் யாருன்னே இவனுக்கு தெரியல. அவன் பிளேட்ல இருக்கிற வாழைப்பூ எடுத்து சாப்பிட்ற இவ ஊடல இவனால எங்கடைய போன நீ செத்து போயிட்டுன்னு நினைச்சோம், ஃபைனல் எக்ஸாமுக்கும் வரல மிட் டம் எக்ஸாமுக்கும் வரல அப்படின்னு சொல்லவும் அவனும் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படிங்க. அதை கேட்டுக்கிட்டு மெதுவா வடையா சாப்பிட்டு இருக்க இந்த பொண்ணு பைய உன்னை பத்தி கேட்டா அப்படின்னு சொல்லவும் இது பையா அப்படிங்க, ஆமா இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவ லைட்டா கடுப்பாவதா. அப்ப இவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்து எல்லா பவர் ரேஞ்சர்ஸ் கூப்பிடுறாங்க, உடனே ஓடிவான்னு சொல்லிட்டு இவன் சாப்பாட்டுல தண்ணி ஊத்திட்டு இவன் கையை பிடிச்சி எடுத்து கூட்டு ஓடுறான். அங்க போய் பார்த்தா அந்த ஸ்கூலோட ஒரு டீமை சேர்ந்த 5 லீடர்ஸ் ஆளுக்கு கையில கலர் கலரா ரிப்பனை கட்டிக்கிட்டு இன்னும் 3 மாசத்துல இன்டர்நேஷனல் ஒலிம்பியாடு நம்ம ஸ்கூல்ல நடக்க போகுது, அதுக்காக டிராயிங் அவரே சொல்லி எவ்வளவு நாளாச்சு இன்னும் ஒரு சமிஷன் கூட வரல, எப்படி டிராயிங்க வரைஞ்சு முடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க டப்புனே நம்ம ஹீரோ அங்க நிக்கிறத பாக்கவே எல்லாம் மின்னு உன பங்கனுக்காக ஒரு நல்ல டிராயிங் வரைய சொன்னா அனிமேலா வர்ற மாதிரி புத திறந்து வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிராயிங் அவன்டே காமிக்காங்க. மண்டைக்கு பதிலா கத்திரிக்கோள், மண்டைக்கு பதிலா பூரு, இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா விவகாரமான டிராயிங்கா இவன் வரைஞ்சு வச்சிருக்கான். அப்ப அவன் ஃப்ரெண்டு இவன்ட்ட ஒரு ஃப்ரெஷ் பேப்பர் ஒன்னு கொடுத்து உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறோம்ல ஒரு நல்ல டிராயிங்கா ஒண்ணு வர உன் டிராயிங்க ஒலிம்பியாடு இவன் அப்போ நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த ஸ்கூல்ல எல்லாருமே உட்காந்து டிராயிங்ல வரைஞ்சிக்கிட்டு இருக்க இவன் அப்படியே சுத்தி பார்க்கான், அங்க இன்னும் 88 நாள் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. ஆகா இது வேற ஞாபகப்படுத்தி விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவன் ஜன்னல் வெளியே எட்டி பார்க்கான், அங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க அவங்க சட்டையில இவன் மணிப்பர்ஸ்ல கிடைச்ச மாதிரி அந்த பின்ன குத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்த இவன் அவங்கள ஃபாலோ பண்ணி போறான், பார்த்தா அவங்க ஸ்கூல்ல இருந்து ஒலிம்பியாடுக்கு அனுப்புறதுக்காக குறிப்பிட்ட சில பிரில்லியண்டான மாணவர்களை தேர்ந்தெடுத்து தனி வகுப்பு நடத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே இவனும் அந்த பின்ன அவன் சட்டையில குத்திக்கிட்டு அந்த ஒலிம்பியாடு கிளாஸுக்குள்ள போறான், அங்க எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க இவன் உள்ள வரவும் அதை பார்த்து அங்கிருந்த கண்ணாடி வாத்தி அவங்கிட்ட இல்ல நீ எதுக்கு இங்க வந்த, நீ ஒலிம்பியாடு கிளாஸ்லயே கிடையாத, சட்டையில பின்னு வேற குத்திருக்க, யாரோட பின்னாது அப்படின்னு கேட்கவுமே இவன் அங்கிருந்து அரண்டடிச்சு வெளியே ஓடி போயிடறான். வெளியே ஓடி வந்து நிக்கிறவன் இந்த பின்னு யாருக்குள்ள தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க திரும்ப அவன் கிளாஸ்க்கு வரான், அவன் டேபிள்ல ஒரு பேப்பர்ல இன்னைக்கு சாயங்காலம் லைப்ரரியில மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எழுதி வச்சு போயிருக்காங்க யாரோ. இவனும் சாயங்காலம் போய் லைப்ரரியில உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து உட்கார்ற ஒரு பொண்ணு சில பிசிக்ஸ் நோட்ஸ் இவன்ட்ட கொடுத்து உனக்கான ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன், இதை பார்த்து நீ அப்படியே காப்பி பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேற என்ன ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்னு கேட்டு அதுக்கும் ஹெல்ப் பண்றான். ஆமா இவ்வளவு நாள் நீ எங்க போயிட்டு அப்படின்னு கேட்கவும் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் அப்படிங்க. இவனுக்கோ இவளை பார்த்த உடனே கண்டவுடன் காதல் ஆயிட்டு அவ எந்திரிச்சு கிளம்பி போவே சந்தோஷத்துல குதிக்கிற இவன் ஸ்கூல் வழியா போயிட்டு இருக்கப்போ அங்க உள்ள டிவில எல்லாம் இவளோட போட்டோ வந்து இவதான் அந்த ஒலிம்பியாடு டீமுக்கே உண்டான ஸ்கூலுக்கான ரெப்ரசன்டேட்டிவ். அங்க இருந்து கிளம்புறவன் வீட்டுல போய் அவனுக்கு இருக்கிற 2-3 டிரெஸ் எடுத்து பார்க்கான், எல்லாம் மண்டோட கிண்டோடமா இருக்க. நேரா ஷாப்பிங் மாலுக்கு போறான், அவனோட ஏடிஎம் கார்டுல பார்த்தா 56,000 ரூபா இருக்கு. ஏ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்துக்கிட்டு ஜம்முனு ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு பய ஃபுல் ஃபார்முக்கு வரான். அவன் லீவ் எடுத்திருந்தப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணி அதை முடிச்சு தள்ளிட்டு நேரா லைப்ரரியில பார்த்து அந்த பெண் தொழிலை பார்க்க வரான். இவ பேர் தான் பையி. சிரிச்சு பேசிட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல விட்டு வெளியே வரான், அவங்க அப்பா இவனை கூப்பிட வந்திருக்காரு. ஆனா ஐயா ஒரு மெண்டல் ஆஃபர் போல இருக்க அங்க உட்காந்துருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் போயிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பையன் மின்ன பார்த்த உடனே இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அவன் கையில ஒரு கூட உன கொடுத்து இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு, இதை சாப்பிட்டு அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து விடுறாரு. பார்த்தா இவன் போறான் ஒரு டாக்டர் கிட்ட, எங்க அப்பா உங்களை பார்த்து இதை கொடுக்க சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கான். ஆனா ஆக்சுவலா இவர் ஒரு மனநல மருத்துவர். அப்புறம் நம்பி ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நல்லதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு இவன் சொல்லுவோமே, சரி பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ கிரேன் தூக்குதா அப்படின்னு கேட்காது, என்னவே இது சரியான வீணா பணவனா இருப்பாங்களா இருக்க அப்படின்னு இவன் யோசிச்சிட்டு இருக்க, சொல்லுப்பா கிரேன் தூக்குதா அப்படின்னு கேட்கவுமே நம்ம பயலும் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு ஆமா சார் அப்படின்னு சொல்லவும் திடீர்னு எய்தாப்புல இருந்த அந்த டாக்டர் எஸ் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல எந்திரிச்சு இவ ஐயா கொடுத்த விட்டமின் மாத்திரம் மொத்தத்தையும் அவர் வாயில கொட்டிக்கிறாரு. இவனோட அந்த நரக பாதுகாவல இந்த டாக்டர் ரூபத்துல வந்திருக்கான். உனக்கு 100 நாள் வாழை கொடுத்து மின்னு எப்படி செத்தானு கண்டுபிடிக்க சொன்னா நீ கிரேனையா தூக்கிட்டு கிடக்க, மின்னு எப்படி செத்தானு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கவுமே இல்ல எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அம்மா அன்பா இருக்காங்க, அப்பா அவர் பிசினஸ்ல பிஸியா இருக்காரு, இவனோட தம்பி மின்னுக்கு தான் இவனை பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குது, ஒருவேளை அவன் தான் காரணமா இருப்பானோ, பதில் என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா நான் என்ன உனக்கு பரிச்சையால வச்சிருக்கேன் பதில சொல்லி கொடுக்க, வேணா உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்க, நீ கரெக்டான பதில கண்டுபிடிச்சு சொல்றப்போ உன்ட்ட இருக்கிற அந்த மண் கடிகாரம் ஓடுறது அப்படியே நின்றும், அது நிக்கலன்னா நீ கண்டுபிடிச்ச பதில் தப்புன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றான். நீ இந்த லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கல, ஆனா உனக்கு டைம் ஓடிட்டு இருக்கு ராஜா, 67 நாள் தான் இப்ப மிச்சம் இருக்கு. அப்ப அவன்
பாக்கெட்டுக்குள்ள அந்த ஒலிம்பியாட் கிளாஸோட பின் இருக்கிறத பார்த்து இது பையோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பைய இருக்கிற கிளாஸுக்குள்ள போறான். ராத்திரி நேரம் அவ தனியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. வெளியே எல்லாரும் பாட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏன் தனியா உட்காந்துருக்க, வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கான். அவ டேபிள்ல இருக்கிற பேப்பர் எல்லாத்திலையும் பேனா வச்சு கிறுக்கி வச்சிருக்கா. என்னவாச்சு அப்படின்னு கேட்டனா, இவளோட வாத்தியா போன வருஷம் ஒலிம்பியாடு பேப்பரை இவட்ட கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்கான், ஆனா இவளால பண்ண முடியல. என்னால நம்ம ஸ்கூலுக்கு மெடல் கொண்டு வர முடியாது போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுகுது. உனக்கு பண்ண விருப்பம் இல்லனா நீ போவாத அப்படிங்க. ஆனா டீச்சர் இதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப நான் போலனா எல்லாரையும் கைவிட்ட மாதிரி ஆயிரும், அதனால நான் போயே ஆகணும் அப்படிங்க. தாமலே நம்பிக்கை இல்லாம வாடிட்டு இருக்கிற இவளை பார்த்து இவன் அப்படி இப்படின்னு சந்தோஷமா பேசி அவ மூட பிரைட்டன் பண்றான். இங்க பாத்தியா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் பாக்கெட் குழந்தை இவளோட பின் எடுத்து காமிக்க, ஆமா இது ஏன் இதான் எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லவும் இவனே அவளுக்கு சட்டையில குத்தி விடுறான். அப்ப நம்ம பையன் மெதுவா, நம்ம ரெண்டு பேரும் ஜோடி தானே அப்படின்னு கேட்கான். உடனே அவன் அங்கிருந்து எந்திரிச்சு போறா. நீ எனக்கு ப்ரப்போஸே பண்ணல, நம்ம எப்படிலாம் ஜோடியாவும் அப்படின்னு சொல்லவுமே பையா சிரிச்சுக்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணவும் இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி வெளியே போறாங்க. உடனே சினிமா தியேட்டர்ல காணா சீட்டை புக் பண்ணிருப்பான்னு பார்த்தா இவங்க வெளியே போய் ஆத்துல பூங்கொத்தை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷனை போய் பாக்காங்க, பார்ட்டிக்கு போறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அங்குள்ள ஒரு கோயில போய் உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கோயில் எல்லாம் பிரசாதமா கூல்ட்ரிங்ஸ் பாட்டில ஸ்ட்ராவோட வச்சிருக்காங்க. எடுத்து குடிச்சுக்கிட்டு இவங்க அப்படியே அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு நேரா அவங்க ஸ்கூலோட மொட்டை மாடியில வந்து உட்காந்துருக்க. அன்னைக்கு பண்டிகை நாள் அப்படிங்கறனால வான வேடிக்கை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சு உட்காந்து சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இவன் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்க இவனோட நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. அன்னைக்கு நைட்டு தூங்கி எந்திரிச்சு பாக்குறப்போ வெளியே அவங்க அம்மா போன்ல அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்க மாதிரி கேக்குது. பார்த்தா இவங்க அம்மாவோட கல்யாண முதலத்தை பிசினஸுக்காக அவங்க அப்பா எடுத்து கொண்டு போய் கடன் அடக வச்சிட்டாராம். அதனால அவங்க பயங்கர கடுப்புல இருக்காங்க. நீங்க எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டு போனை வச்சு அழுதுகிட்டு இருக்க. அப்ப அங்க வர நம்ம பைய அவன் அம்மாட்ட சந்தோஷமா பேசி அவங்கள சிரிக்க வைக்கான். அன்னைக்கு ஸ்கூல்ல அவனோட ஃப்ரெண்டோட உட்காந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கப்போ, இல்ல நீ டிராயிங்க வரைஞ்சு முடிச்சே இல்லையா, நாலு கம்மி ஆயிட்டே போகுது அப்படின்னு அவன் சொல்ல, வரைஞ்சுகிட்டே இருக்கேன் சீக்கிரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தெரியாம இவன் கைய அவளோட கை மேல படுது. உடனே அவளோட மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறக்கு. உடனே அவ இன்னைக்கு நைட்டு சேவ் டேஸ்னு ஒரு ஈவெண்ட் நடக்கு, அங்க போமா, நான் ரெண்டு பேருக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்க. ஆனா அவனோ இல்ல நான் பைய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே இவன் முகம் ஆடுது. உனக்கும் அந்த பைக்கும் என்னவே நடக்கு அப்படின்னு கேட்டா, நான் பையக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் பாக்கேன் அப்படின்னு இவன் சொல்லவுமே அவ சோகமாயி சரி எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு சாயங்காலம் இவன் அவனோட காதலியான பைய அவங்க ஊர்ல உள்ள ஒரு பிரிட்ஜில் வச்சு மீட் பண்றான். அவ இவன் மண்டையில ஷாம்பூ எல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இதே மண்டையோட இந்த பிரிட்ஜில் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அங்கிருந்து கிளம்பி ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து இருக்கப்போ அவ இவனுக்கு ஏதோ கிஃப்ட்னு கொடுக்கா. என்னன்னு கேட்டா இவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பைய தொடர்ந்து பார்த்தா கலைடோஸ்கோப் கிஃப்டா கொடுத்துருக்கா. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே ஸ்பார்க் ஆகி அங்கேயே ஒரு கிஸ் போடுறாங்க. பய சந்தோஷத்துல நைட்டு ஸ்கூல்ல போய் உட்காந்து அந்த ஒலிம்பியாட் இவெண்ட்டுக்காக டிராயிங்க வெறித்தனமா வரைய ஆரம்பிக்கும். பக்கத்துல ஏகப்பட்ட போட்டோக்கள் இருக்கிறத பார்த்து அந்த போட்டோலாம் எடுத்து பார்க்கான். நம்ம மின்னு தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருக்க சில போட்டோக்கள் அதுல இருக்கு. அதுல அவன் அங்க உள்ள கபோர்ட்ல கீழே உள்ள டப்பா எதையோ திறந்துட்டு இருக்க பார்த்த உடனே அவன் அந்த லாக்கர் கண்டுபிடிச்சு போய் திறக்க பார்க்கான். அப்போ அங்க திடீர்னு பக்கத்துல ஒரு பொண்ணு என்னல பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா, இல்ல என்னோட பொருள் சில இதை என் லாக்கர்ல வைக்கணும், ஆனா சாவியை தொலைச்சிட்டேன், அதனாலதான் உடைக்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், வேணா இப்போதைக்கு என் லாக்கர்ல வச்சுக்கோ, நீ எப்பவும் அதான பண்ற, என் லாக்கர்ல வச்ச உன்னோட லேப்டாப்ப இன்ன வரைக்கும் நீ வாங்கவே இல்ல அப்படிங்க, இது என் லேப்டாப்ப உன் லாக்கர்ல வச்சனா அப்படின்னு சொல்லவும், ஆமா இங்க பாரு அதுல நீ ஒரு குறிப்பாக எழுதியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டை காமிக்க. அதுல மின்னு தற்கொலை பண்ண நாளுக்கு முந்தின நாள் இந்த லேப்டாப்பை எங்க அம்மாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு குறிப்பு எழுதி வச்சு லேப்டாப்பை வச்சுட்டு போயிருந்திருக்கான். இப்போ அதை எங்க அப்படின்னு கேட்கான். நான் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல உங்க அம்மாட்ட கொடுக்கலான்னு போனேன், ஆனா உங்க அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறனால உன் தம்பி வாங்கி வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லவும், நேரா அடுத்த நாள் அவன் தம்பியோட ரூமுக்குள்ள போய் அவன் இல்லாத மாதிரி செக் பண்ணி பார்க்கான். அங்க அந்த போட்டோ ஆல்பத்துல காணாம போன போட்டோக்கள்லாம் இருக்கு. அதுல இவனோட மூஞ்சில ஒரே கோடுகளா போட்டு கீறி வச்சிருக்கு. இவன் தம்பி இவன் ஒரு வெறுக்கிற ஆளா இருப்பான்னு அதுல இருந்து புரிஞ்சுக்கிறான். அப்ப அவனோட டேபிள் டிராயர் எல்லாம் தேடி பாக்கிறப்போ அவன் ஜெர்மன்ல போய் படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட வச்சிருந்த பேப்பர்லாம் இருக்கு. அப்ப திடீர்னு எய்த் அப்ல இருக்கிற லேப்டாப்ல ஏதோ ஒரு பொண்ணுட்டு இருந்து வீடியோ கால் வருது. ஆத்தி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்டா இருக்க காலு கட்டான உடனே ஒரு சாட் பாக்ஸ் ஓபன் ஆகுது. அதுல பார்த்தா இவனோட தம்பியோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அவ. அதுல உள்ள பழைய சாட் எல்லாம் படிக்கிறப்பதான் புரியுது இவனுக்கு இவ தம்பியோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டும் இவன் தம்பியும் ஒன்னா ஜெர்மனில போய் படிக்கலாம்னு பிளான் போட்டுருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மின்னுக்கும் தம்பிக்கும் நடந்த சண்டையில தம்பி மின்ன மூஞ்சலே குத்தில, இதனால அவங்க அப்பா அம்மா இவனை எங்கேயுமே படிக்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமா. என் அண்ணனால என் வருங்காலமே போச்சு, பேசாம அவன் செத்தா கூட நல்லா இருக்கும் தோணுது அப்படின்னு இவன் மெசேஜ் அனுப்பியிருந்திருக்கான். அந்த மெசேஜ் அனுப்பி சில நாள் கழிச்சு எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், அதுக்கு முன்னாடி அவன் எழுதி வச்ச லெட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நல்ல வேலை எங்க அப்பா அம்மா கையில கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே என் கையில கிடைச்சது அப்படின்னு இவன் மெசேஜ் அனுப்பியிருக்கிறத பார்க்கவுமே இந்த லெட்டர் அவன் ஒழிச்சு வச்சிருப்பான் போல இருக்க அப்படின்னு இவன் நினைக்கான். அதை படிச்ச உடனே தான் இவன் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த அன்னைக்கு இவன் தம்பி திருட்டுத்தனமா ஒரு லேப்டாப்ப பேக்குள்ள வச்சு கொண்டு போனானே அது ஞாபகம் வருது. உடனே இவன் அங்க இருந்து கிளம்பி போய் அவன் தம்பியோட ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு போனானே அந்த ஃப்ரெண்டு வீட்டை கண்டுபிடிச்சு கதவை உடச்சு உள்ள போய் அங்க இருக்கிற எல்லா லேப்டாப் எடுத்து ஆன் பண்ணி பார்க்கான். அதுல ஒரு லேப்டாப்ல மின்னு சாவதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன தற்கொலை கடிதம் இருக்கு. அதை கரெக்டா ஓபன் பண்ணி படிக்க போறான். அப்ப திடீர்னு உள்ள வந்த அவனோட தம்பி லேப்டாப்பை பிடுங்கி என்னல பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவுமே, நீ நான் சாவதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன தற்கொலை லெட்டரை ஒழிச்சு வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை அம்மாவுக்கு காட்டினா நீ தான் காரணம்னு தெரிஞ்சிருந்தானே ஒழிச்சு வச்சிருக்க, ஒழுங்கா குடு அப்படின்னு கேட்கவும் பொல வென்று அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை ஜன்னலுக்கு வெளியே தூக்கி வீசிடுறான். உடனே நம்ம ஹீரோ
அறக்கப்பறக்க ஓடி போய் அந்த லேப்டாப்பை பார்க்க போறான். அங்க ஒரு பாட்டிமா பெஞ்ச்ல உட்காந்துருக்காங்க. இதைத்தான் தேடி வந்தியா அப்படின்னு பார்த்தா லேப்டாப் அப்படியே காத்துல ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. நல்ல வேலை காப்பாத்துறீங்க பாதுகாவலே, அந்த லேப்டாப்ல தான் முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போமே அந்த நரக பாதுகாவலன் சட்டுன்னு அந்த லேப்டாப்பை கீழே உள்ள வச்சிடறான். விழுந்து அது சுக்குனதாவோடய அட பைத்தியக்கார நாய அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்துட்டு இவன் குடு குடுன்னு ஓடுறான். உடஞ்ச லேப்டாப்பை எப்படியோ ஆன் பண்ணி கடிதத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கான். அதுல இறந்து போன மின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருந்தது தெரியுது. நான் செத்து போயிட்டேன்னா எங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, என் தம்பி ஜெர்மனிக்கு போய் படிக்க போவான், நானும் தற்கொலை பண்ண வேண்டாம்னு நினைச்சேன், அந்த பிரிட்ஜில் நின்று எவ்வளவு யோசிச்சு பார்த்தேன், ஆனா என்னை நிப்பாட்டுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல அப்படின்னு எழுதியிருக்கிறவன் அவன் வீட்டுக்கு வந்து அவன் ரூம்ல உள்ள எல்லா பொருளையும் தீயில போட்டு எரிச்சுட்டு கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து குடிச்சு செத்து போயிட்டான். அந்த லெட்டரை மேலும் படிக்கிறப்போ இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த எழுதியிருக்கான். எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்காம இருந்துச்சு, ஆனா பையன் அன்னைக்கு அந்த பிரிட்ஜில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திரும்ப ஸ்கூல் போகணுங்கிற ஆர்வமே வந்துச்சு, ஆனா அவ இப்படி இருப்பான்னு நினைக்கல, ஒண்ணு அவளை நான் கொல்லணும் இல்லனா நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு எழுதியிருக்கிற வாசிக்க வாசிக்க அந்த லேப்டாப் ஆஃப் ஆயிருது. இவனுக்கு ஒரே குழப்பம், மின்னு ஏன் பைய கொல்லணும்னு சொல்லிட்டு எழுதிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பூரா கன்ஃபியூஷன்லேயே சுத்துறான். அன்னைக்கு நைட்டு இவன் ஸ்கூலுக்குள்ள போய் மின்னு எப்பவும் லேட் நைட் உட்காந்து படிக்கிற அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியே இருந்து கண்ணாடி வழியா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வர்ற அவளோட வாத்தியான் தனியா உட்காந்துருக்கிற பையிட்ட தப்ப நடந்துக்கிட்டுறான். அவளும் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டிருக்கான். இதை பார்த்து அவன் மனசு உடஞ்சு போய் ஸ்கூலுக்கு வெளியே போய் நிற்கான். அடுத்த நாள் அவ கிளாஸ்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்க போவன் நேரம் உள்ள வந்தவன், பை கிளம்பி வா நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும். இல்ல கிளாஸ் போயிட்டு இருக்கல அப்புறமா பேசலாம் அப்படிங்க, உன் டீச்சரை பத்தி உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு விஷயம் புரிஞ்சிருது. அப்போ அந்த கிளாஸ் வாத்தியான் ஏழு நீ எதுக்கு இங்க வந்த படிச்சுட்டு இருக்கோன்னு தெரியல அப்படின்னு சொல்லவுமே இவன் உச்சக்கட்ட கடுப்பாயி நேரம் போய் வாத்தியா மூஞ்சலே ஒரு குத்து. பை வந்து தடுத்து அவனை இழுத்துட்டு போயிடறா. உனக்கும் அந்த வாத்தியானுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கவும் அவன் அழுதுட்டு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, என் வாத்தியால் தான் எனக்கு ஒலிம்பியாட்ல கலந்துக்கிறதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அதனால நீ தயவு செஞ்சு அவர் அடிச்சதுக்காக போய் மன்னிப்பு கேட்டு இல்லைன்னா என் வாழ்க்கையை பெறும் அப்படின்னு சொல்லி அளவும் இவனுக்கு உள்ள வேகுது. அவன் மனசுடஞ்சு உனக்கு என்ன விட இந்த வாத்தியான ஒலிம்பியாட் டெஸ்ட் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நடந்து போறான். கரெக்டா பில்டிங்கோட எஜ்ஜுக்கு வந்து நிக்க அதை பார்த்து அவ்வளோ தயவு செஞ்சு எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாதல அப்படின்னு அழுகுறா. அதை பார்த்து கடுப்பான இவன் நாயம்ப தப்பான முடிவு எடுக்கணும், இந்த பில்டிங்ல இருந்து குதிக்கிறதா இருந்தா அது நீ தான் குதிக்கணும் வெக்கம் கெட்டவளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். அன்னைக்கு சாயங்காலம் அவங்க அப்பா ஸ்கூல்ல கூப்பிட வந்திருக்காரு. அப்போ இவன் வாத்தியானை போட்டு அடிச்சான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணனால பையனை போட்டு ஏசிட்டு இருக்காரு. என்னெல்லாம் நினைச்சுட்டு இருக்க, உன்னை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சா வாத்தியாரை பிடிச்சி அடிப்பியோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னைக்கு நல்ல அப்பாவா இருந்திருக்கிறது எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ் சொல்லிட்டு நம்ம குடும்பத்தோட நிம்மதியா உங்களால் தான் போச்சு அப்படி அப்படின்னு ஏசிட்டு இவன் கார்ல இருந்து கிளம்பி போயிடறான். ரொம்ப மனசுடஞ்சு போனனால அவங்க அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்க வேலை பார்க்கற இடத்துக்கு போய் பார்க்கலாம். அங்க அவங்க அம்மா இல்ல, வெளியே வந்த பக்கத்துல உங்காரங்க ஒருத்தங்க, ஏ தம்பி நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் குழம்பி போய் நிக்கான். சரி இந்த மேடம் எங்க அப்படின்னு இவன் கேட்கவுமே அவங்க அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட பிரைன் நகர்ல தங்கிருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா, வேணா அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லவும் ஏதோ பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போய் பார்க்கான். அங்க ஒரு பணக்கார ஆள் கூட இவங்க அம்மா ஜோடி போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை இவன் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க அந்த பணக்காரன் இவங்க அம்மாக்கு முதல்ல அவனை போட்டு விட்டு கட்டிப்பிடிக்க அவங்களும் கட்டிப்பிடிக்காங்க. இவன் பாக்குறத அவங்களும் கவனிச்சிடறாங்க. அதை பார்த்து ஷாக் ஆனவங்க மின்னு நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரப்பாக்காங்க. ஆனா அவன் அழுதுகிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அப்ப திடீர்னு அடிச்சு பேஞ்சிட்டு இருந்த மலை அப்படியே நின்றுது. அப்போ அங்க இந்த நரக பாதுகாவலன் ஒரு சிறுமி மாதிரி மாறி வரான். என்னல மின்னு எதுக்கு செத்தான கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லவுமே இப்ப சொல்ற பதில மின்னு செத்துறதுக்கு காரணம் எல்லாருமே தான், அவங்க அப்பா அம்மா தம்பி அவனோட கேர்ள் ஃபிரண்டு இவங்க எல்லாருனாலதான் மின்னு செத்தான் அப்படின்னு சொல்லவும் அவன் கையில உள்ள மண் கடிகாரத்தை எடுத்து பார்க்கான். அது நிக்காம இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே அந்த பாதுகாவலனும் சாரி நீ தப்பான பதில சொல்லிட்ட, உனக்கு இருக்கிற ரெண்டு நாளை என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருது. இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உச்சக்கட்ட கோவத்துல இருந்தவன் நேரம் அவன் வீட்டுக்கு வந்து அவன் ரூமுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சு உடைக்கான். அப்ப அங்க அவனோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வரா, இங்கிலா போய் தொலைஞ்ச இருமாட போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க, மூஞ்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நீ யாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு, நீ தான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒற்று நீ மாதிரி கூட சுத்திட்டு இருக்க, நான் உனக்கு என்னைக்குமே ஃப்ரெண்டுன்னு நினைச்சு கூட பார்த்த கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை மனசு புண்படுத்துற மாதிரி பேசி அவளை ஓட ஓட விரட்டி விட்டுருதான். அடுத்தப்பல அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கு போனை போட்டு இன்னைக்கு வெளியே சாப்பிட போலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் இந்த மாதிரி அவனோட அம்மா இன்னொருத்தவங்களை சுத்திட்டு இருக்கா அப்படிங்கறத அவங்க அப்பாட்ட போட்டு விட்டு அவங்க ரெண்டு சண்டை வந்துட்டு அப்ப வெளியே வந்து அவங்க அம்மா இவன் கார்ல ஏத்திட்டு உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போறாங்க. இவன் கடுப்பாயி நான் ஒண்ணும் உன் மாவன் கிடையாது, உன் மாவன் என்னைக்கோ தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான், ஆனா அவன் ஏன் செத்தான் தெரியுமா, உன்ன மாதிரி அம்மா இருந்தா யாரும் சாவ மாட்டா அப்படின்னு சொல்லவும் சடார்னு சைட்ல இருந்து ஒரு பெரிய லாரி வந்து இவங்களை அடிச்சு பறக்க விட்டுருது. இவன் கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்க அம்மா காருக்கு வெளியே மயங்கி கிடக்காங்க. உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க கிரிட்டிக்கலான கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எப்போ அந்த கோமால இருந்து வெளியே வருவாங்கன்னு டாக்டராலே சொல்ல முடியல. மனசடைஞ்சு போன நம்ம பையன் வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்க அப்ப அவனோட தம்பி அங்க வரான். இப்பதானே எனக்கு புரியுது நீ ஏன் தற்கொலை பண்ண ட்ரை பண்ணனு, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன்னே உனக்குள்ள வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லவும் அவனோ உனக்கு ஜெர்மனிக்கு போய் படிக்கணும் அதான்ல, நான் கொஞ்ச நாள் இங்க இருந்து போயிருவேன், நீ போய் நிம்மதியா படிக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்ல, ஏன்னா இப்படி பேசுற, நாங்க யாருமே அவன் மேல அன்பு இல்லாத மாதிரியே பேசலைய, உண்மையிலே எங்க எல்லாருக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட்ல பேச நம்ம பையன் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடறான். நேரம் அவன் ரூமுக்கு வந்து அவன் பிச்சு போட்ட டிராயிங்க மறுபடியும் ஒன்னா சேர்த்து ஒட்டி அதை முழுசா வரைஞ்சு முடிக்க ட்ரை பண்றான். அடுத்த நாள் இவன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறப்போ அங்க அவங்க ஸ்கூல்ல இருந்து ஒலிம்பியாடுக்கு போகக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஸ்டேஜ்ல நிப்பாட்டி அவங்களை என்கரேஜ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. சொல்லுங்க பையன் இந்த
ஒலிம்பியாட் எக்ஸாமுக்காக நீங்க எவ்வளவு கடினமா உழைச்சிருக்கீங்க, உங்க வாத்தியாரி எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு கேட்கவுமே அவர் சொல்ல வாரா, அப்ப கூட்டத்துல நம்ம மின்னு நிக்கிறத பார்த்த உடனே இவளுக்கு நெஞ்சில குற்ற உணர்ச்சி தொலைச்சி எடுக்க அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடிடுறா. நேரா லேபுக்கு போய் ஒரு பாட்டில் எடுத்து உடச்சி அவளவளே குத்திட்டு சாவணிக்கா. அப்ப அங்க வர்ற நம்ம ஹீரோவோ அவட்ட கனிவா பேசி, எனக்கு உன் மேல கோபமோ இல்ல அவமரியாதையோ எதுவுமே இல்ல, என்னைக்கு இருந்தாலும் நான் உன்ன விட்டு போக மாட்டேன் பையே, நீ போய் தைரியமா எக்ஸாம் எழுதி நம்ம ஸ்கூலுக்கு மெடலை கொண்டு வா அப்படின்னு பேசி குற்ற உணர்ச்சில இருந்து அவளை காப்பாத்தி அவளை கட்டி அணைச்சா அழுதான். இவ இன்னைக்கு சாயங்காலம் போல நம்ம மின்னோட டேபிளுக்கு வந்து பாக்க, அதுல அவன் டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்கான். பார்த்தா நம்ம பையி அந்த பிரிட்ஜில் நிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கான். நம்ம மின்னோ அவங்க ஸ்கூலோட பிளே கிரவுண்டுக்கு போறான். அங்க அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த பொண்ணு ஸ்கூல் மொத்தமும் அங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க, இவ தூரத்துல உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவ பக்கத்துல போய் உட்கார்ற மின்னு, என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ யோசிக்காம இன்னைக்கு ஏனதானு பேசிட்டேன், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அவளும் சிரிச்சுட்டு அவங்க ஜெண்டர் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ தூரத்துல அந்த பிளே கிரவுண்ட்ல எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்ச டிராயிங்க போர்டுகளா வச்சு என்கரேஜ் பண்ண பிடிச்சிட்டு இருக்க. இப்ப பாடல அடுத்தது ஓன் டிராயிங் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லவும், ஏன் டிராயிங்க, நான் தான் டிராயிங்கே கொடுக்கல அப்படின்னு இவன் சொல்றான். ஆமா, ஆனா நீ முன்னாடி வரைஞ்சி வச்சிருந்தா பழைய டிராயிங்குகள்ல டிராயிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே நான் எடுத்து கொடுத்துட்டேன் இப்ப வரும்பாரு அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போர்ட திருப்புறாங்க. பார்த்தா இவன் இப்ப வரைஞ்சிருக்கிற பிரிட்ஜ் மேல பயணிக்கிற மாதிரி அதே டிராயிங்க முன்னாடி வரைஞ்சிருக்கான். இவனுக்கு ஒரே ஷாக்கு, மின்னு வரைஞ்ச மாதிரியே நானும் எப்படி டிராயிங்க வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு. அப்பதான் இவனுக்கு மின்னோட பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வருது. உடனே வீட்டுக்கு ஓடி போறான். ஆனா அதுக்குள்ள இவன் நேரமும் முடிய போகுது. தவந்து தவந்து அவன் ரூமுக்குள்ள போவும் நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே கீழே மலர்ந்துடுறான். அப்ப ஈத்தப்பல கண்ணாடியில இவனை மாணிக்கே அந்த நரக பாதுகாவலன் வந்து நிக்கான். என்னவே சாவதற்கு தயாராயிட்டியா அப்படின்னு கேட்கவும், எவ்வளவு அன்லக்கியான டைம், மின்னு ஏன் செத்தான்னு நான் இறுதியா கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா நான் வாழ்றதுக்கான நேரம் முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லவும், மின்னு எப்படி செத்தான் அப்படின்னு நரக பாதுகாவலன் கேட்கவும், மின்னு என்னாலதான் செத்தான், ஏன்னா நான் தான் மின் அப்படின்னு சொல்ல அந்த மண் கடிகாரத்தில் உள்ள கடைசி மண்ணு விழுறப்பும் அப்படியே நின்றுது. உடனே இவன் நெஞ்சு வலியும் போயிருந்து அப்ப எந்திரிச்சு நின்று சிரிக்கிற பாதுகாவலன், நீ கண்டுபிடிச்ச பதிலுக்கு இதுதான் உன் பிரைஸ், நீ இனிமேல் இயற்கையா சாவதவரை இந்த உலகத்துல உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்ல சந்தோஷமான நம்ம மின்னு அங்கிருந்து நேரா ஓடி போய் அவங்க அம்மாவை பார்க்க போறான். கோமால இருந்து எந்திரிச்சு அவங்க அம்மாவோ இவனை பார்க்கவும் அழுதுகிட்டு, உன் வாழ்க்கையை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டோம்ல, உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் என்னோட மகனை பிறந்தனால தானே, இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாத வேற யாரோ ஒருத்தங்களுக்கு நீ மகனா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுவ, அம்ம பையலோ இல்லம்மா உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சிருக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்கள கட்டி அணைக்கிறான். அவன் காதலியான பை கூடையும் பேசி வாழ்க்கையோட நல்ல விஷயங்களை பார்த்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மெசேஜோட படத்தை முடிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.